கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் எழுதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைமை பொறுப்புகளுக்கு எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ஹவு டு சூஸ் எ ரைட் லீடருங்கிற இந்த டாபிக்ல தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். தீத்து 1:6-9 வரைக்கும் வாசிச்சு பார்க்கும்போது, குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கரென்றும் அடங்காதவர்களென்றும் பெயரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாயிருக்கிற ஒருவனாயிருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்ரான காரணக்கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபமில்லாதவனும் மதுபான பிரியமில்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கமுள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாயிருக்க வேண்டும். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு லீடர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து. ஃபஸ்ட்டு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனுடைய மீனிங் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அவன் அந்த பர்டிகுலர் பர்சனை குறித்து யாரும் எந்த குற்றமும் சொல்லக்கூடாது, ஒரு இவன் தவறானவன் அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டை வந்து யாருமே சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் லீடராக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனாக இருக்கணும். அதாவது அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், துன்மார்க்கன்னு பெயர் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அடங்காதவர்கள் அப்படின்னும் பெயர் எடுக்காமல் விசுவாசமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் உள்ள பிதாவை தகப்பனை என்ன செய்யலாம் அப்படின்னா, தலைமை பொறுப்புக்கு சூஸ் பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அதே மாதிரி 7வது வசனத்தில் பார்க்கும்போது, தன் இஷ்டப்படி செய்யாதவனாக இருக்கணும். இப்போ ஒரு லீடர் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கீழேயும் நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஐடியாஸையும் கேட்டு எது நல்ல ஒரு பெட்டரான சொல்யூஷனாக இருக்கிறதோ அதை வந்து செய்கிறவனாக இந்த லீடர் வந்து இருக்கணும். அவன் அவன் இஷ்டத்துக்கு செய்கிறவனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அடுத்து பார்க்கும்போது, முற்கோபம் இல்லாதவனா இருக்கணும். முற்கோபம் அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோபம் வரும், எதையுமே யோசிச்சு பொறுமையா செய்யாம திடீர்னு எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோவப்படுகிறவனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடிகிறது. அதே மாதிரி மதுபான பிரியம் இல்லாதவனா இருக்கணும், அடியாதவனா இருக்கணும். அதாவது இந்த சண்டை சச்சரவுக்கெல்லாம் போறவனாக இருக்கக்கூடாது. இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கைக்கூலி அந்த மாதிரி எல்லாம் வாங்கி பணத்தை ஆதாயத்தை சேர்க்கிறவனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறது. அடுத்து 8வது வசனத்தில் பார்க்கும்போது, அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, யாராவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு தேவையானதை, உண்மையாவே ஏழைகளா ஒண்ணுமே இல்லாதவங்களா இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறவனா இருக்கணும். அதே மாதிரி நல்லோர் மேலும் பிரியமுள்ளவனாக இருக்கணும். நல்ல எல்லார் மேலேயும் நல்லவங்க மேலே அன்புள்ளவங்களா, அவங்கள அவங்க மேலே பிரியமுள்ளவனாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும். அப்புறம் பார்க்கும்போது நீதிமானாக இருக்கணும், பரிசுத்தமானாக இருக்கணும், இச்சையடக்கம் உள்ளவனாக இருக்கணும். ஆரோக்கியமான உபதேசத்தினால மற்றவங்களுக்கு புத்தி சொல்லவும், யாராவது எதிர்பேச்சு பேசுகிறவங்கள இப்படி இல்லை இப்படி செய்யக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறித்து அவங்கள்ட்ட அதை மாற்றி கண்டனம் தெரிவிக்க வல்லவனாக இருக்கும்படி அவன் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனாக இருக்கணும். அப்படி அவன் இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்ல முடியும், எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் செய்யவும் முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்கள தான் தலைமை பொறுப்புக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் 1:6-9 வரைக்கும் வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இதே காரியத்தை தான் 1 தீமோத்தேயு 3:1-9 பார்க்கும்போதும் அங்கேயும் பவுல் வந்து சொல்லியிருக்கிறாரு, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும்
யோக்கியதை உள்ளவனும் அந்நேரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். அவன் மதுவான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம தீர்த்துவில் பார்த்தா அதே காரியங்கள் தான், ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும் அப்படிங்கிறது இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இங்கே போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்குது தீர்த்துவில் வந்து 9வது வசனத்தில், ஆரோக்கியமான உபதேசத்தினால புத்தி சொல்லவும் எதிர்பேச்சு பேசுகிறவர்களே கண்டனம் பண்ணவனும் வல்லவனாக இருக்கும்படி உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனமாக இருக்க வேண்டும். அது வந்து சேமாக இருக்கும். மற்றபடி பார்க்கும்போது பொறுமை உள்ளவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இந்த 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அப்புறம் பண ஆசை இல்லாதவனுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது அதிகாரத்தில் இருக்குது. அங்கே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மீதி காரியங்கள் வந்து அந்த 1 தீமோத்தேயுலேயும் பார்க்கும்போதும் தீத்துவில் பார்க்கும்போதும் சேமாக தான் இருக்குது. இதில் நம்ம தீத்துவில் வந்து பார்க்கும்போது துன்மார்க்கரென்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனமாக இருக்கிற ஒருவரை தான் தலைவராக ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்கே இந்த 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ எதனால் பவுல் வந்து அந்த தலைமை பொறுப்புக்கு தெரிந்து கொள்ளுகிறவன் வந்து அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், இந்த தலைமை பொறுப்புக்கு சூஸ் பண்ணுறவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்க வந்து துன்மார்க்கரென்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காதவங்களா இருக்கணும். அவங்க அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த மனுஷனை வந்து தலைமை பொறுப்புக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் அவன் எப்படி தேவனுடைய சபையை விசாரிப்பான், அவனுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியாமல் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனால் என்ன செய்ய முடியாது, சபையை ஒழுங்காக நடத்த முடியாது அப்படிங்கிறது இதில் நம்ம பவுல் வந்து தெளிவாக இங்களை சொல்லியிருக்கிறாரு. அதே 3வது அதிகாரம் 6-7வது வசனத்தில் பார்க்கும்போதும், அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவன் நிந்தையினாலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நர்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் வந்து நம்ம தீத்துவில் பார்த்தது, அவன் வந்து குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் வந்து நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. அதாவது ஏதாவது அவனுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆண்டவரோட சீஷனாக இருக்கிற மாதிரி இருக்காம, அதாவது யாரை மாதிரி நம்ம யூதாஸ் காரியத்து மாதிரி அப்படி இல்லாமல் ஒரு நர்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்க முடிகிறது. பழையற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 31வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் வந்து மோசே கிட்ட ஆசரிப்பு கூடாரம் செய்கிறதுக்காக வேண்டி உள்ள அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்து யார் யாரெல்லாம் வேலை செய்யணும், அவங்கவுங்க எப்படி என்ன மாதிரியான வேலைகள் செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தானே இதெல்லாம் சொல்லி, அதில் நம்ம பார்க்கும்போது 2வது வசனத்தில், நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலையேலே பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் இரத்தினங்களை முத்திரவெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அகிசாமின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து கர்த்தர் வந்து மோசே கிட்ட பேசுகிற காரியங்கள். அதில் என்ன சொல்லியிருக்கு, ரெண்டு பேரை வந்து சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பெசலையேல், இன்னொருத்தர் வந்து
அகோலியா அப்படிங்கிறவர். இவங்க ரெண்டு பேரையும் வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, பேர் சொல்லி அழைத்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன வைக்க வேண்டிய பணிமுட்டுகள் எல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த காரியங்களை அவங்க வந்து ரெண்டு பேரும் செய்வாங்க. அந்த செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக அவங்கள தேவனுடைய ஆவியினால் அவர் வந்து நிரப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க முடியாது. அப்போ ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த ரெண்டு பேர் தான் நேம் கொடுத்துருக்கு, இவங்க கீழே நிறைய பேர் இந்த வேலைகள் வந்து செய்வாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு லீடர், இந்த லீடருக்கு என்ன வேணும், ஞானமும் அறிவும் புத்தியும் வேணும். அப்போ அந்த கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஆவியினால் அவங்க நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொன்னால், ஒரு லீடர் வந்து ஞானமும் புத்தியும் அறிவும் கொண்டவர்களாக இருக்கணும். அவங்க அப்படி இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவங்களாக அவங்க இருக்கணும். அப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்யணும், நம்மளும் தலைவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இதே மாதிரி யாத்ராகமம் 18:21 பார்க்கும்போது, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமாகிய திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1,000 பேருக்கு அதிபதிகளாகவும், 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து பார்க்கும்போது மோசேக்கு மோசையினுடைய மாமனாகிய எத்ரோ வந்து கொடுக்குற ஒரு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மோசே வந்து ஃபுல்லாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஒருத்தனால் என்ன செய்ய முடியல, அந்த அவங்கள வந்து பராமரிக்க முடியல, அவங்களுடைய வழக்குகளை எல்லாம் அவனால் தீர்த்து வைக்க முடியல. அப்போ இது இவன் வந்து இந்த மாதிரி மோசே செய்கிறத பார்த்த இந்த அவனுடைய மாமனாகிய எத்ரோ தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிற மனிதர்களுமாகிய திறமை உள்ளவர்களை தெரிந்து கொண்டு இவங்களை அதிபதிகளாக ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோசையினுடைய மாமா மோசேக்கு வந்து சொல்கிறாரு. கடைசியில் அவர் வந்து அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், ஒவ்வொருத்தங்களையாக வந்து ஏற்படுத்துவாங்க. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு பயந்தவனாக இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், பொருளாசை வெறுக்கிறவனாக இருக்கணும், திறமை உள்ள மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. இதே வசனந்தான் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், உபாகமம் 1:13-14 பார்க்கும்போது, நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசே அங்கே வந்து சொல்லியிருக்கிறாரு. அது இதே நம்ம ஏற்கனவே பார்த்த அதே வசனம்தான். அதில் பார்க்கும்போது அவன் வந்து ஒரு லீடர் எப்படி எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஞானம் உள்ளவனாக இருக்கணும், விவேகம் உள்ளவனாக இருக்கணும், அறிவு உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடிகிறது. யாத்ராகமம் 35:33 பார்க்கும்போது, இங்கேயும் நம்ம ஏற்கனவே இதை பார்த்த காரியம்தான், பெசலேயேலை பெயர் சொல்லி கர்த்தர் அழைக்கிற அந்த இதில் பார்க்கும்போது அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் சகல அறிவையும் அருளி அவன் சகல வித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். யாத்ராகமம் 28:3 பார்க்கும்போது, ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே பார்க்கும்போது ஆரோனுக்கு போட வேண்டிய அந்த பரிசுத்த வஸ்திரம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரியங்கள் தான் இந்த 28 சொல்லியிருக்கும். அப்போ அதை செய்ய போகிறவருக்கு வந்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயத்தால் அவர் வந்து நிரப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்மளும் ஒரு தலைவர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து ஞான ஆவியினால் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவங்களா, ஞானமும் அறிவும் புத்தியும் கொண்டு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவங்களா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து அவங்கள வந்து என்ன செய்யணும், தலைவர்களாக நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காரியங்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு லீடரை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் வரும்போது, இந்த குவாலிஃபிகேஷனோடு இருக்கிற ஒருத்தரை வந்து என்ன செய்யணும், நம்ம தலைமை பொறுப்புக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் விதத்தில் நிறைய காரியங்கள் வந்து சொல்லியிருக்கு.
ஒன்று பேதுரு 5:2-3 பார்க்கும்போது உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை எருமாப்பை ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அந்த லீடர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு லீடர் ஆன பிறகு அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து கட்டாயமாக இல்லை மனப்பூர்வமாக அவங்க வந்து அந்த தேவனுடைய மந்தையை வந்து மேய்க்கணும். அதே மாதிரி அவலட்சணமான கேவலமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாக மனதோடு அவங்க வந்து மந்தையை மேய்க்கணும். இருமாப்பாய் ஆளக்கூடாது, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்கிறவர்களாக இருக்கணும், ஒரு ரோல் மாடலாக அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அப்போஸ்தலர் 20:28 பார்க்கும்போது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காளிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மந்தையை குறித்து அவங்க தான் கணக்கு கொடுக்கணும், அவங்கள குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க முடிகிறது. யாக்கோபு 5:14 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்போ ஒரு லீடர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு கீழே அவங்களோடு கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு நோய் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இவ்வளோ தான் இந்த தலைமை பொறுப்புகளுக்கு எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத குறித்தும், அவங்க தெரிந்து கொண்ட பிறகு அவங்கள தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்தும் நம்ம வந்து பார்க்குற காரியங்களாக இருக்குது. இது வந்து எப்போவுமே நம்ம வந்து நம்ம மைண்டில் வந்து இதை வச்சுருக்கணும். எப்போ எந்த சூழ்நிலையில் ஒரு லீடர் வந்து அது எங்கே வேணா இருக்கலாம், ஒரு ஆஃபீஸில் ஆனாலும் சரி சர்ச்சில் ஆனாலும் சரி நம்ம உலக பிரகாரமான எங்கேனாலும் ஒரு லீடரை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து அந்த லீடருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யணும், ஒரு தலைவர்களாக ஒரு லீடராக நம்ம வந்து சூஸ் பண்ணணும்.